ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிஐயில் ட்ரில் த்ரூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் ஓவர்வியூ டேஷ்போர்ட். ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சார்ட், அதாவது இந்த பார்கிராஃப் வந்து அந்த ஏப்ரல் மந்தில் வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து இதில் வந்துட்டு சிட்டி வைஸ் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு, கேட்டகரி வைஸ் நம்ம குக்கீஸ், பார்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் கிராக்கர்ஸை வச்சுட்டு எந்த என்னென்ன சேல்ஸ் அமௌண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ கவுண்ட் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே வந்துட்டு எனக்கு சப்போஸ் இந்த ஒரு சிட்டி மட்டும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ராப்பரான ஒரு சார்ட்டோ எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. ஸோ இதை நான் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத இந்த ட்ரில் த்ரூ ஆப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஷுவலைசேஷனில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரில் த்ரூ அப்படின்னு ஒரு இடத்து இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ட்ரில் த்ரூ ஆட் பண்ண போகிறோம். என்ன ஃபீல்டுக்கு வேணுங்கிறத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஜ் வந்து நம்ம ட்ரில் த்ரூ பேஜ் கிடையாது, நம்ம அதுக்கு வந்து புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல நியூ பேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நான் ட்ரில் த்ரூக்கு உண்டான இதை வந்து கெடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். அந்த பேஜுக்கு ரீநேம் பண்ணிட்டு, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ ரெவன்யூ ஆச்சு அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூவோட டீட்டெயில்ஸ். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நான் வேல்யூஸ் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 16 வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸாக தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்துட்டு இங்கே வந்து சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ சிட்டி வைஸ் எனக்கு வந்து இங்கே வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சிட்டி தான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்செஷன் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் டோட்டல் ப்ரைஸை கொடுங்க வைக்கிறேன். ஓகே, நான் இங்கே இருக்கிற காலம் வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஒரு கால்குலேட்டர் காலமோ இல்லை கால்குலேட்டர் மெஷரோ கூட எடுத்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக் ஏரோ பட்டன் கிரியேட் ஆயிருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரில் த்ரூ எனபிள் பண்ணியிருந்தோம்னா அந்த பேக் டு ப்ரீவியஸ் பேஜ் போகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆரோ மார்க், ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் வந்து ஓவர்வியூ போயிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து ரைட் கிளிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ட்ரில் த்ரூ அப்படிங்கிறது எனக்கு வந்து எனபிள் ஆகிருக்கும். அது வந்து எந்த பேஜாக டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போகுது. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த அமௌண்ட், அதாவது இந்த ஒரு டோட்டல் நம்மளோட ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் அமௌண்ட் வந்து எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டனோட சிட்டி தான். ஸோ அதை கிளியராக எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து போஸ்டன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹைலைட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஸ்டில் இதை நான் வந்து கன்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இதை வேற வேலிடேட் பண்ணணும்னு நினச்சேன்னா, நம்ம சிட்டியை வந்துட்டு ஒரு டேட்டாவை இங்கே எடுத்து வச்சுக்குவோம். ஜஸ்ட் ஒரு டேபிளில் வச்சுட்டு எகெயின் ஓவர்வியூக்கு நம்ம போயிட்டு, நான் இப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஏஞ்சல் தான் இங்கே செலக்ட் ஆயிருக்கு, அதனோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. இப்போ நான் ஒருவேளை இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சிட்டியோட அமௌண்ட்டும் ப்ராடக்டோட அமௌண்ட்டும் நமக்கு இங்கே டீட்டெயிலாக தெளிவாக அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் மெத்தட் டு கிரியேட் ட்ரில் த்ரூ. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மரைஸ்டு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அடுத்து அட்ஜசண்டாக நிறைய பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து நேவிகேட் பண்ணோம். இப்போ வந்து ரெவன்யூ இருக்குது, நான் அடுத்த பேஜில் வந்து சப்போஸ் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, நான் அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டு டோட்டல் ப்ரைஸ் மட்டும் இருக்குது, எனக்கு அந்த ப்ராடக்டோட யூனிட் ப்ரைஸ் வேணுங்கிற பட்சத்தில் ஸோ நான் அதையும் எடுத்து சென்ட்ரலில் வச்சுக்க முடியும். ஒவ்வொரு யூனிட்டோட ப்ரைஸ் என்ன, அது எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிறது என்னால் ஈஸியாக வேல்யூட் பண்ணிக்க முடியும். இது வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியலை. ஸோ அதுக்காகத்தான் இந்த ட்ரில் த்ரூ ஆப்ஷன் வந்து ரொம்பவே எனபிள்டாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் அஸ். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.